கடந்த 2023 நிறைய பேர்த்தோட லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும், நிறைய கெட்ட விஷயங்களும் கூட நடந்திருக்கும். எப்பவுமே நம்ம அந்த வருஷத்தோட ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம், நான் வந்து ஜிம்முக்கு போக போறேன், இல்ல அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஆனா அது எப்பவுமே நம்ம அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கறது அந்த வருஷத்தோட முதல் நாள் இல்ல முதல் வீக்கோட முடிஞ்சு போயிடுது. காரணம் என்னன்னா அதை நம்ம தொடர்ந்து பண்றது இல்ல. நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, எந்த ரெசல்யூஷன் எடுத்தாலும் தெரியல, நம்ம லைஃப்லயே எதாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் இதை பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து உங்க வாழ்க்கையில முடிவு பண்றீங்க அப்படின்னா, முதல்ல அதை வந்து நீங்க கன்சிஸ்டன்சியா பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல தொடர்ந்து அதை வந்து முதல்ல ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து பண்ணுங்க, மறுபடியும் அடுத்த ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து பண்ணுங்க. ஸோ ரொம்ப லாங் டைமா நீங்க தள்ளி வைக்கும் போது உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதனால் ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, குறைவான டைமை ஃபிக்ஸ் பண்ணி முதல்ல ஒரு வாரம் 10 நாளைக்கு அதை பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த 10 நாள் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் இன்னொரு 10 நாள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. ஏன்னா நம்ம லைஃப்ல நம்ம எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். அப்பதான் அது வந்து உங்க லைஃப் லாங்கா கூட வர ஆரம்பிக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி தான் வந்து என்னைக்குமே வந்து உங்க வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க வைக்கும். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த இந்த 2023 வருஷத்துல இருந்த ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இல்ல கெட்ட விஷயங்கள் எதா இருந்தாலும் அது போன வருடத்தோட முடியட்டும். இந்த ஆரம்பிச்ச 2024 அப்படிங்கிறது, இந்த 2024 மட்டும் இல்லாம இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை வருடங்களும் அத்தனை நாட்களும் உங்க எல்லாருக்குமே சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் வழங்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரணவயோகா சார்பாக உங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Thank you.